வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க, தமிழக அரசு பத்தின முக்கிய அறிவிப்பு வந்து வந்திருக்கு. அதை பத்தி நம்ம முழுமையான வீடியோ பார்க்க போறோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா 2018 ஆம் ஆண்டுலேருந்து 2019 ஆம் ஆண்டுக்குள்ள பல்வேறு விதமான மாவட்ட நீதிமன்ற வேலையை அறிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கூடுதல் தொழிலாளர் ஆணையத்தை வந்திருக்கு, லேபர் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற பேரவை செயலாளர் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புலாம் வந்துருச்சு. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலருக்கு இன்டர்வியூலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் இப்போலாம் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து அதிலேயே ஒரு தீர்ப்பு வந்து வழங்குறாங்க. அந்த தீர்ப்பு முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்கள் சரி, பல்வேறு லேபர் டிபார்ட்மெண்ட் மற்றும் பல விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சரி, ஆனால் நீங்கள் அறிவிச்ச இன்டர்வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க, ஒரு சில டெம்பரரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் டேட்டை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம்லாம் என்ன, ஒரிஜினலாக இதுக்கான ரீசன் என்ன, இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இப்போ மாவட்ட நீதிமன்றம் வந்து பலவிதமான வேலைவாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிறாங்க. இதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்ன போன்ற அனைத்து மாற்றம் கிளியாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்து யாரும் கவலை பண்ணி அவசியம் இல்லை. இந்த வீடியோ மூலியமாக பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் எப்படி ஷேர் பண்ணிக்கணும், பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுவோம், அவங்க வந்து ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஒன் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டா நம்ம சேனலில் போடுற வீடியோ நோட்டிஸ் விழுந்து வாங்க. இன்னி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏகமே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சரி, பல்வேறு விதமான வேலையப்பெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரத்து பண்ணிட்டாங்க, ஒரு சில டேட் எல்லாமே தள்ளி வச்சிருந்தாங்க. அதன் காரணம் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம், அதாவது நீ அவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருந்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் மாவட்டம், தேனி மாவட்ட நீதிமன்றம் அனைத்து தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அது வந்து ஒரிஜினல் நோட்டீஷன் அஃபிஷியலாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றக்கான அஃபிஷியல் நோட்டீஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 26/2019 இப்போ லேட்டஸ்ட்டாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 20/5/2019, அதாவது 25/2019 நோட்டீஷன் இஷ்யூ பண்ணாங்க. அந்த நோட்டீஷன் பார்த்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 26/2019 சென்னை நீதிமன்றம் ஒரு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அதை கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து நிறுத்தி வைக்கிறோம், தற்சமயம் நிறுத்தி வைக்கணும் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீ இப்போ ரீசெண்டாக வந்து செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதாவது டேட்டில் பார்த்தீங்கன்னா 25/2019 அறிவிச்ச நோட்டீஷன் வந்து நீ அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது வந்து டெம்பரரியாக பற்றி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சொல்லி முதல் தகவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு புதிய நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டீஷன் எப்போ இஷ்யூ பண்ணது பார்த்தீங்கன்னா 24/6/2019 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்த நோட்டீஷன், அதாவது வேலைவாய்ப்பு தகவல் எப்போ இஷ்யூ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 6/12/2018 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இவங்க என்ன பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்படுது, அதாவது டிஃபர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மாவட்ட நீதிமன்றங்கள் வேலையப்பெல்லாம் ஒத்தி வைக்கிறாங்க. அதே மதுரை மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க, அதாவது இன்டர்வியூ ஒத்தி வச்சிருக்காங்க. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவட எதிர்பார்க்கணும்னா தேனி மாவட்ட நீதிமன்ற வேலைக்கும் சேம் இதே தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ இஷ்யூ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 30/11/2018 வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், அதாவது ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் ஆகட்டும், மசாலஜி, நைட் வாட்ச்மேன், சீனியர் பேலிஃப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர் மட்டும் பல்வேறு விதமான வேலைகளுக்கும் அறிவிச்சிருந்தாங்க. அது அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் பெறப்பட்டது, தவிர்க்க முடியாத நிர்வாக காரணம் அனைத்து பதவிகளுக்கான காலி பணியிட அறிவிப்பை ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து போஸ்ட்பான் பண்ணவங்க டேட் தள்ளி வைக்கல, இந்த அறிவிப்பையே முற்றிலும் ரத்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் ஜெராக்ஸ் மிஷின் இப்போ ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2/5/2019 ஒரு இன்டர்வியூ வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அன்று நடந்த நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா மேற் சொன்ன காரணங்களுக்காக ரத்து செய்யப்படும்னு சொல்லி. ஆக மொத்தத்தில் நீங்கள் தேனி மாவட்ட நீதிமன்றத்தை போய் ரீசெண்டாக இன்டர்வியூ வந்தால் சரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க 30/12/2018 அறிவித்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அது முழுமையாக ரத்து பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டி பண்ணுறாங்கன்றதை நான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு யாரும் எப்போ தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதே மாதிரி 2-3 நாள் மட்டும் வீடியோ செக் பண்ணி பார்த்து உங்களுக்கே தெரியும், ஒரு 7 மாவட்ட நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலையெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க, இதே மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தள்ளி வச்சிருக்காங்க. அதன் காரணம்னா என்ன, என்னென்ன மாவட்ட நீதிமன்றம் போன்ற அனைத்து மாத்தாலும் கிளியராக சொல்லி இந்த செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னு வந்து பார்த்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ப்ரோ, இது மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேன் ரிசல்ட் எதுவும் வரல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது மூலம் நீங்கள் அப்ளை பண்ண ஜாப் வந்து இந்த நோட்டிஷன் இருக்காம செக் பண்ணிக்கோங்க. அது எந்தெந்த மாவட்ட நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அதுக்கு நோட்டீஷன் அதை கொடுத்துருக்கேன் இல்லையான்னு செக் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது அர்த்தங்க. ரத்து பண்ணால் ஒன்றும் கவலை இல்லை, அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தான் டீட்டெயில் சொல்கிறேன் நான். அடுத்து முக்கியமான பார்த்தீங்கன்னா 2 டேஸ் மேலே பார்த்தீங்கன்னா சேமி அந்த கூடுதல் தொழில் ஆணையத்தை வேலையை அறிவிப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு இன்டர்வியூ லெட்டர் நிறைய பேர் சென்ட் பண்ணிட்டாங்க, சென்ட் பண்ணி முடிச்சப்போ அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. அது நிறைய பேர் நம்பவே இல்லை, என்ன ப்ரோ இப்போ தான் இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கு அதுக்குள்ள ரத்து பண்ணால் சொல்லி நம்பவே மாட்டேன்றீங்க. அதுக்கான ப்ரூஃப் நான் உங்கள் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், நியூஸ் பேப்பர் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் காமிச்சேன். அதுக்கான லிங்க்கும் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ள இன்டர்வியூ மட்டும் தான் கேன்சல் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் சேம் அதே தான் நியூஸ் பேப்பரையும் போட்டிருந்தாங்க. இப்போ நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது தினமலர் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 26/6/2019 சென்னை டிசன் பேப்பர் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வைப்பாரை வந்து செக் பண்ணி பாருங்கள், அதாவது நேர்முக தேர்வு மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுது கிளீனாக சொல்லிட்டாமல் எந்த மாவட்டம் அப்ளை பண்ணினா சரி அதுக்கு நேர்முகம் தேர்வாகட்டும் அது மாதிரி சர்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக எப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்றது எல்லாமே ஒரே காரணத்துக்காக தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அந்த காரணம்னா என்னன்றதை அடுத்தது பார்ப்போம் நம்ம.
அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு அரசு சட்டமன்ற பேரவை சேர்ந்து வேலையை பாரிப்பு வந்து கடந்த செப்டம்பர் மாதம் 2018 அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணிருந்தீங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ டேஸ் இன்டர்வியூ காலட்டமே வந்திருக்கு. நிறைய பேர் சென்ட் பண்ணி வச்சு இன்டர்வியூ காலட்ட சென்ட் பண்ணி வச்சதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னொரு லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த லெட்டர் தான் என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். முதல் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கு ஒரு 10 வேகன்சியும் துப்புரவு பணி அதாவது ஸ்வீப்பர் மற்றும் சானிட்டர் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு இன்டர்வியூ டேட்லாம் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு லெட்டர் சென்ட் பண்ணிச்சு. இது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ லெட்டர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடைபெற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது 2nd தேதி 1st இன்டர்வியூ நடைபெற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இன்டர்வியூ லெட்டர் வந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. இன்னொரு லெட்டர் என்ன பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுது. ஒரு சில நிர்வாக காரணம் வேண்டி இந்த இன்டர்வியூ நாங்கள் தள்ளி வைக்கிறோம். இதுக்கான ஒரிஜினல் டேட்ஸ் அது ஃபியூச்சர் டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம கூடிய அனௌன்ஸ் பண்ண மாதிரி வெயிட் பண்ணுங்க சொல்லி ஒரு புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆக்சுவல் காரணம் தான் என்ன, எதுக்காண்டி வந்து இந்த மாதிரி பல விதமான இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு கேன்சல் பண்ணாங்க. ஒரிஜினல் ரீசன் நம்ம பார்ப்போம். நம்ம அது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20/6/2019 கோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து நடந்தது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ வச்சு ஆட்கள் எடுக்கிறாங்க. அது வந்து பல விதமான முறைகேடு வந்து நடக்குது. பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காம போகிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ வந்து கேஸ் போட்டுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் மாதிரி ஹியரிங் வந்துருக்கு. சப்ஸ்கிரைப் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அது இன்டர்வியூ வந்து போயிருப்பீங்க. போகும்போது பார்த்து எந்த மாதிரி கேள்வி உங்களை கேட்டிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் போய் பார்க்காம உங்கள் பேர் என்ன உங்கள் பேக்ரவுண்ட் மட்டும் செக் பண்ணி விட்டுருப்பாங்க. அவ்வளோதான். நிறைய பேரும் கமெண்ட் பண்ணி வருத்தப்பட்டிருக்கீங்க. என்ன ப்ரோ ஜஸ்ட் வந்து கண் துடைய போதான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி மீன்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் நடக்கக்கூடிய அனைத்து விதமான அரசாங்க தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம்ஷன் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமில் சேர்த்து அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் வாங்குற மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் இன்டர்வியூ வந்து கால் ஃபார் பண்ண போகிறாங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கேட்கலாம் ப்ரோ இப்படி எக்ஸாமில் முறைக்கு நடக்காதான்னு கேட்கலாம். முறைக்கேட்டாக மிகவும் குறையும் பிரச்சனை வந்து கண்டிப்பாக குறைக்கப்படும். நான் முற்றிலும் நடக்காதுன்னு சொல்ல உறுதி சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து குறையும். அது டேரக்ட் இன்டர்வியூ வச்சு ஆட்கள் எடுக்கிறதுக்கும் ஒரு ரிட்டன் எக்ஸாம் மூலியமாக ஆட்கள் எடுக்கிறதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வேலைவாய்ப்பு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் வைக்கிற வாய்ப்பு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணனா என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு சில மாவட்ட நீதிமன்ற கையில் ஆஃபன்ஸ் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணலாம், இஷ்யூ பண்ணி மீண்டும் அப்ளை பண்ண வைக்கலாம். இல்லைனா இதே நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து கால் ஃபார் பண்ணலாம். ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து அரசாங்க கையில் தான் இருக்குது. பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். யாருக்குமே வந்து இந்த முடிவு எடுப்பான்னு சொல்லி உறுதி சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் சேக் மேஸ் மாதிரி யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய விடாமுயற்சி செய்து கொண்டே இருங்க. அதுக்கான பலன் கூடியவர்கள் கிடைக்கும். இன்றைக்கு போயிடுச்சு அப்படின்னு யாரும் கவலைப்படாங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஏதோ ஒரு நாள் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய நாளாக இருக்கும். அதுக்காண்டி முயற்சி செய்து கொண்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். வீடியோ உபயோகமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் பொருள் ஒரு வீடியோ நோட்டிஸ் விழுந்து இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கருத்தும் சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.